பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மகள் சேனல். தமிழ் மகள் சேனல் வியூவர்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. நீங்கள் செய்கிறது போல தான் சிக்கன் கிரேவி எப்போதும் போல தான், ஆனால் நம்ம கடைசியாக ஒன்று சேர்ப்போம், அதுதான் நம்மளோட சிக்கன் கிரேவிக்கு கூடுதலாக சுவை சேர்க்கறது. அது என்ன சேர்க்க போகிறோங்கிறது தான் இந்த சிக்கன் கிரேவியோட ஸ்பெஷல். நான் சிக்கன் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தக்காளி சின்னதாக 3 இல்லைனா பெருசுனா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளியோட இது வந்து 1 நூல் தூக்கலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வந்து இனிப்புத்தன்மை உடையது, அப்போ கிரேவி வந்து இனிச்சிடும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் தூக்கலாகவே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் 2. கருவேப்பிலை எப்போதுமே தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்லாமல் என்னுடைய சமையலே இருக்காது. அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, இந்த சோம்பு மசாலாலாம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அதை வளர்க்கும் போல எடுத்துக்கோங்க. இதில் நான் கிராம்பு, ஏலக்காயெலாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ஏலக்காயெலாம் வந்து சிக்கன் கிரேவியில் போகிறது வந்து ரொம்ப நல்லது. வாசனைக்காக மட்டும் இல்லை, ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த செரிமானத்தன்மை அதெல்லாம் வந்து கொடுக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பட்டை, இந்த மாதிரி அன்னாசிப்பூ, அப்புறம் வந்து சோம்பு போட்டு தாளிக்கணும். சோம்பு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் சாப்பிட போனீங்கன்னா வெளியில் நான்வெஜ் சாப்பிட்டு வரப்போ சோம்பு மிட்டாய் தருவாங்கள்ல, அது எதுக்காகனா செரிமானத்தன்மைக்காகத்தான், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுறதுனால சோம்பு போட்டு தாளிங்க எப்போதுமே நான்வெஜ் சமைக்கும் பொழுது. இதுதான் வந்து தேவையான பொருட்கள். அப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து உப்பு, எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வழக்கம் போல் நான்வெஜ்னால இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான், இது எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து போடுறதுக்கான தேவையான தூள் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் இறுதியாக நாம் ஒன்று சேர்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். மிளகு, சீரகம் 2 எடுத்துக்கோங்க, ஈக்குவல் குவாண்டிட்டியோட எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வெறும் சட்டியில் வறுத்து மிக்சியில் பொடியாக்கி கடைசியாக தூவோம். அதுதான் இந்த சிக்கன் கிரேவியோட ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எப்போதுமே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லும் எண்ணெய் வந்து இது பண்ணுங்கள். ஒரு இடத்துல மட்டும் எண்ணெய் இல்லாமல், இப்போது எண்ணெய் காஞ்சதும் நமக்கு தேவையான அந்த பொருட்களை போடுறோம். பட்டை, கிராம்பு, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் போட்டுடுறோம். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கணும். வதக்கிட்டு தான் நீங்கள் தக்காளி போடணும், இஞ்சி பூண்டுலாம் போடணும். ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. குக்கர்லையே செய்யலாம் நீங்கள், இல்லை நாங்கள் குக்கரில் வேணாம் அப்படின்னா நார்மல் நீங்கள் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு சாதாரண பாத்திரம் அடிவனமாக உள்ள பாத்திரத்துலையே இந்த கிரேவியை செய்யலாம். நான் இன்னைக்கு குக்கரில் செய்கிறேன். இப்போ ஓரளவு சிவப்பு கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவுடனே அடியில் கொஞ்சம் இதாகும், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து இப்போ நீங்கள் அடுத்து வந்து வதக்கிட்டு தக்காளி போட வேண்டாம், சிக்கனை போட்டு வதக்கிடுங்க, அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. தக்காளி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மைக்கு அதுக்கும் நல்லா வறுபடாது. அதனால் எப்போவுமே வெங்காயம் போட்டோடனே தக்காளி போட்டுருவீங்க, ஆனால் அப்படி போடாதீங்க. சிக்கனை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சமையல் இன்னும் நல்லா ருசியாக வரதுக்கு.
நல்லா சிக்கனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டேன். இந்த இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து அடுத்து தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டோம் பாருங்க தேவையான அளவு. அதில் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் நீங்கள். மஞ்சள் தூள் கடுத்து மிளகாத்தூள் போடுறேன். நம்ம கடைசியாக மிளகுத்தூளும் ஜீரகமும் போடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ஏன்னா மிளகோடது ஃபுல்லாக அந்த சாறு இறங்கும் அதுக்காக. அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த உப்போடு சேர்ந்து இந்த பொடியும் சேர்ந்து நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பொடி போடலாம், ஆனால் அதை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த உப்போட இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இந்த சாரெல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து உப்பு பார்த்துக்கலாம், வேணும் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சா, தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப இது கிரேவிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் ஊற்றுங்க போதும். அந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா சிக்கன்லேயே ஏற்கனவே தண்ணி இருக்குது, அதுவே வந்து அதில் இருக்கிற தண்ணியை இந்த அளவு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இதிலையே அந்த சிக்கன் வேகட்டும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அது வந்து சிக்கன் குழம்பு மாதிரி ஆகிடும். கிரேவிங்கிறதுனால நல்லா இந்த அளவு தண்ணி ஊற்றி இதில் வந்து குக்கரில் வைங்க, அது போதும். உங்கள் குக்கர் நார்மலாக எத்தனை விசில் வருமோ, இப்போ நான் சில பேருக்கு 5 விசிலில் வெந்துடும், சில பேருக்கு 4 விசிலில் வெந்துடும். நானும் இப்போ குக்கரில் தான் வச்சுருக்கேன், என்னோடது 4 விசிலே நல்லா வெந்துடும், அவ்வளோதான். இப்போது இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த குக்கரை வந்து மூடிடலாம். பாருங்க நான் குக்கரை மூடிட்டேன், அவ்வளோதான். 4 விசில் வந்தோடனே என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து கடைசியாக சேர்க்கறதுக்காக ஒரு பொடி வந்து தயார் பண்ணணுன்னு சொன்னேன்ல, வெறும் சட்டியில் மிளகு ஜீரகம் இருக்கிறது, அதை பண்ணலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம், வெறும் சட்டி, வெறும் எண்ணெய் சட்டியில், வடை சட்டியில் நீங்கள் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த தூளை வந்து எடுத்து வச்சுட்டு எப்போலாம் சிக்கன் கிரேவி செய்கிறீங்களோ, வீட்டில் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் கடைசியாக வந்து இதை தூவினா நல்லா எல்லாருக்கும் ஈரத்தன்மை படவே கூடாது, அதே மாதிரி எண்ணெயும் தன்மை படவே கூடாது, அதே மாதிரி எண்ணெயும் ஊற்றக்கூடாது. வெறும் சட்டில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொரியும், அதுதான் வந்து இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வெறும் சட்டியில் இதை வதக்கி எடுத்துக்கிட்டு சீரகம், மிளகு, சோம்பு கிடையாது, சின்ன சீரகம் இருக்குல்ல அதுதான், இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் தண்ணி படாத மிக்சி ஜாரை வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த ஜாரில் வந்து இதை வந்து 1-2 நீங்கள் ரொம்ப பொடியாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைங்க. நான் அரைச்சி காட்டுறேன். இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். என்னோடய இது சிக்கன் கிரேவி விசில் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் சைடில் நான் வந்து பாருங்கள் ஜாரில் வந்து துள்ளி கூட தண்ணி படக்கூடாது. இந்த பொடி ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1-2 மிக்சி ஜாரில் அரைச்சி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 1-2 எப்படி அரைச்சிருக்கேன்னு. இதை நம்ம கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி தூவினோம்னா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க சிக்கன் விசில் அடங்கினோடனே
நம்ம என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிட்டு எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் அந்த ஒரு டம்ளர் தண்ணி முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் எதுக்காக இந்த மாதிரி தண்ணி இருக்குன்னா, இப்போ நம்ம வந்து அந்த பொடி போட போகிறோம், தூவ போகிறோம். ஓகேயா? இதோட சேர்ந்து இந்த தண்ணி சுண்ணோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் சுண்டினோடனே இங்கே பாருங்கள் அந்த பெப்பர் அதை தூவுறேன். ரொம்ப தூவ வேணா, ஓரளவு லைட்டாக தூவினா போதும். அவ்வளோதான். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுவீங்க. இப்போ இதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டாக இருக்கிறப்ப நம்ம அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப அது வந்து அந்த மிளகும் ஜீரகமும் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப அது அப்படியே கடிபடுறப்ப நமக்கு தெரியும். அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கிரேவி போட்டே சாப்பிட்லாம், சப்பாத்திக்கெல்லாமே தொட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.